கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த குறு செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை குறித்து நான் ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதோடு மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு இந்த செய்தியை அவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். உலகத்தில் தேவன் குடும்பங்களை படைத்திருக்கிறார், சமுதாயத்தை படைத்திருக்கிறார், நல்ல நண்பர்களை படைத்திருக்கிறார். ஏன் மக்களோடு கூட இணைந்து வாழும்படி உங்களை வைத்திருக்கிறார் என்றால், ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து உதவி செய்யும்படிதான் ஆண்டவர் அப்படி செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்கும் பொழுது 2.5 கோத்திரங்கள் யோர்தானுக்கு இப்புறத்திலே சுதந்திரம் பெற்றார்கள். இப்பொழுது மீதி கோத்திரங்கள் எல்லாம் கடந்து சென்று யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டும். யோர்தானுக்கு இப்புறத்தில் ஏற்கனவே சுதந்திரத்தை வாங்கி கொண்ட கூட்டத்திற்கு யோசுவா சொன்ன ஒரு கட்டளை என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோசுவா 1:15 வசனம். கர்த்தர் உங்களை போல உங்கள் சகோதரரையும் இளைப்பார பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு யோசுவா சொல்லுகிறார், உங்கள் சகோதரர்கள் இன்னும் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரிக்கவில்லை, அவர்கள் கடந்து போக வேண்டும், அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும். நீங்கள் இளைப்பாறி விட்டீர்கள் என்பதினால் நீங்கள் அவர்களை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் கடந்து போய் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். உலகத்தில் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு உதவி செய்யும்படியே இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஒரு சருகத்தில் இத்தனை அவயவங்கள் இருக்கிறதே, ஒவ்வொரு அவயவமும் மற்றொரு அவயவத்திற்கு உதவி செய்கிறது. நடக்கும்போது ஒரு கால் நான் உன்னோடு வரமாட்டேன் என்று அடுத்த காலிடத்தில் சொன்னால் ஒரு மனிதன் எப்படி நடக்க முடியும்? ஒரு பொருளை தூக்கும் பொழுது ஒரு கை இன்னொரு கையை பார்த்து நான் தூக்க மாட்டேன் என்று சொன்னால் ஒரு பொருளை எப்படி தூக்க முடியும்? பேசும்போது மேல் உதடு கீழ் உதடை பார்த்து நான் உன்னோடு ஒத்து வர மாட்டேன் என்று சொன்னால் பேச்சு வருவது எப்படி? இப்படித்தான் சரீரத்திலே ஒவ்வொரு அவயவங்களும் ஒன்றுக்கொன்று உதவியா இருக்கும்படி ஆண்டவர் படைத்தது போலவே சகோதரர்களும் சகோதரிகளும் ஒருவருக்கொருவர் உதவியாய் ஒத்தாசையாய் இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திற்குள் மட்டுமல்ல, வேலை ஸ்தலங்களிலே, நீங்கள் ஆராதிக்கிற திருச்சபையிலே, உங்கள் ஐக்கியத்திலே ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இது கிறிஸ்துவின் பிரமாணம். சுயநலமாய் வாழாது. நீங்கள் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது உங்கள் சந்ததிக்கு உதவி செய்ய யாரையோ ஒருவர் ஆண்டவர் ஆயத்தம் செய்து வைத்திருப்பார். ஆகவே யோசுவா சொன்ன வார்த்தையின்படி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். இன்றைக்கு உங்களாலான உதவியை உங்கள் நண்பர்கள், அயலகத்தார், உங்களோடு உடன் பணிபுரிகிறவர்கள், படிக்கிறவர்களுக்கு நீங்கள் செய்யும் பொழுது அது பேராசீர்வாதமாக இருக்கும், அது ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, உங்கள் சகோதரருக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி யோர்தானுக்கு இப்புறத்தில் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட அந்த கோத்திரத்துக்கு யோசுவா கொடுத்த வார்த்தை இன்றைக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உம்முடைய பிள்ளைகளும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும்படி இந்த பூமியில் அநேகருக்கு அவர்கள் உதவி செய்கிறவர்களாய் அவர்களை மாற்றுங்கப்பா. சுயநலமாய் வாழாது, மற்றவர்கள் நலன் கருதி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தரும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும் மீட்பரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். பிறருக்கு உதவி செய்யுங்கள். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழுங்கள். காட் பிளஸ் யூ.